பீடத்தை தேவன் எப்படி செய்ய சொன்னாரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தூபம் காட்டுறதுக்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால செய்ய சொல்றாரு. அது ஒரு முள நீளமும் ஒரு முள அகலமுமான சதுரமும் ரெண்டு முள உயரமுமா இருக்கணும்னும் அதோடைய கொம்புகள் அது கூட ஏகமா இருக்கும்படி செய்ய சொல்றாரு. அதோடைய மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதோடைய கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால மூடி அதை சுற்றிலும் பொன் திறனைய உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதோடைய ரெண்டு பக்கத்திலையும் அதை சுமக்கிற மாதிரி தண்டுகளையும் அதோடைய ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு மூளைகள்லையும் ரெண்டு பொன் வளையங்களையும் உண்டாக்க சொல்றாரு. அந்த தட்டுகளையும் சீத்தி மரத்தினாலேயே பண்ணி அதை பொன் தகட்டால மூடுற மாதிரி சாட்சி பெட்டிக்கு முன்ன இருக்கிற திரைசிலைக்கும் நான் உன்னை சந்திக்கிற இடமா இருக்கிற அந்த சந்நிதிக்கு சந்நிதி மேல உள்ள கிருபாசனத்துக்கும் முன்னாடி அதை வைக்கும்படி செய்ய சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆரோன் டெய்லி காலையில அது மேல சுகந்த தூபம் காட்டணும்னும் சாயங்காலமும் விளக்கேற்றும் போது அது மேல தூபம் காட்டணும்னும் விளக்குகளை விளக்கும் போதும் அது மேல தூபம் காட்டும்படியும் உங்க தலைமுறை தோறும் கர்த்தருடைய சன்னதியில காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுதான் சொல்றாரு. அது மேல அந்நிய தூபத்தையோ இல்ல தகன பலியையோ போஜன பலியையோ படைக்க கூடாது. அது மேல பான பலிய ஊற்றவும் கூடாதுன்னும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆரோன் பாவ நிவாரண பலியில இரத்தத்தினால அந்த கொம்புகள் மேல பிராயச்சித்தம் பண்ணணும்னும் உங்க தலைமுறை தோறும் வருஷத்துல ஒரு தடவை அது மேல பிராயச்சித்தம் பண்ணும்படி இது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் மோசே கிட்ட நீ இஸ்ரவேல் புத்திரரை அவங்க லெக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் போது அவங்களை எண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு வாதையும் உண்டாகாம இருக்கிறதுக்கு அவங்கள ஒவ்வொருத்தரும் எண்ணப்படும் சமயத்துல அவங்கவுங்க ஆத்மாக்கு கர்த்தர்கிட்ட மீட்பு பொருளா கொடுக்கணும். எண்ணப்படும் போது ஒவ்வொருத்தனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்கணும். ஒரு சேக்கலுக்கு ரெண்டு கேரா கத்தருக்கு செலுத்த வேண்டியது அரை சேக்கல். எண்ணப்படுறவங்களுடைய தொகையில சேர்ற 20 வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் அதை கத்தருக்கு செலுத்தணும்னு சொல்றாரு. உங்க ஆத்மாக்காக நீங்க பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்க கத்தருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி தரித்திரனும் அந்த அரை சேக்கலுக்கு குறைவாகவும் கொடுக்க வேணான்னு சொல்றாரு. அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில இருந்து வாங்கி அத ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடு. அது கர்த்தருடைய சன்னதியில உங்க ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் கர்த்தர் மோசே கிட்ட கழுவுறதுக்கு வெண்கலத்தினால ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால அதோடைய பாதத்தையும் உண்டாக்கி அத ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல வச்சு அதுல தண்ணீர் வார்க்கும்படி சொல்றாரு. அதுல ஆரோனும் அவனுடைய குமாரரும் அவங்க கைகளையும் கால்களையும் கழுவும்படியும் அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தையும் கொளுத்தவும் பலிபீடத்தின் இடத்துல ஆராதனை செய்யவும் வரும்போது அவங்க சாகாதபடிக்கு தண்ணீரினால அவங்க கைகளையும் கால்களையும் சுத்தம் பண்ணும்படி செய்ய சொல்றாரு. இது தலைமுறை தோறும் அவங்களுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய கட்டளையா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சுத்தமான வெள்ளை போலத்துல பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுத்த கருவாப்பட்டையில அது பாதிக்கு 250 சேக்கல் எடையையும் சுகந்த வசம்பில 250 சேக்கல் எடையையும் இலவங்க பட்டையில 200 சேக்கல் எடையையும் ஒலிவ எண்ணெயில ஒரு குடை எண்ணெயையும் எடுத்து அதை வச்சு பரிமள தைலக்காரன் செய்யற மாதிரி சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண சொல்றாரு. அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்கும். அதனால ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதோடைய பனிமூட்டிகள் எல்லாத்தையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதோடைய பனிமூட்டிகள் எல்லாத்தையும் தொட்டிகளையும் அதோடைய பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி
மகா பரிசுத்தமா இருக்கும்படி அது எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்து, அதை தொடறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆரோனும் அவனுடைய குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவங்கள பரிசுத்தம் பண்ணி அவங்கள பரிசுத்தப்படுத்து. இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட நீ பேச வேண்டியது என்னன்னா, உங்க தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்கும், இது மனுஷனுடைய சரீரத்துக்கு பயன்படுத்த கூடாது, இது செஞ்ச மாதிரி வேறொரு தைலத்தையும் நீங்க செய்யக்கூடாது, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கும்னு சொல்றாரு. இந்த மாதிரி தைலம் செஞ்சு அது அந்நியன் யார் மேலேயாவது வார்த்தா அப்படின்னா, அவன் தன்னுடைய ஜனத்துல இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு சொல்லும்படி சொல்றாரு. அதுக்கப்புறமும் கர்த்தர் மோசே கிட்ட சுத்த வெள்ளை போலமோ குங்கிலியமோ அல்பான் பிசினுடைய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையோ நீ சமநிலையா எடுத்து தைலக்காரன் செய்யற மாதிரி அதுக்கு பரிமளமேத்தி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதுல கொஞ்சம் எடுத்து அதை பொடியா இடிச்சு நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கும் சாட்சி சன்னதியில வை, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்கும்னு சொல்றாரு. இந்த தூப வர்க்கத்தை நீங்க உங்களுக்காண்டி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அவன் தன்னுடைய ஜனத்துல இராதபடி அறுப்புண்டு போவான்னு சொல்றாரு. ஏன்னா இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமா இருக்கும்னு சொல்றாரு. இதோடைய தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்க்கலாம்.